பணி நிரந்தரம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் இன்று மாநிலம் தழுவிய மறியல் போராட்டம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் அந்த அமைப்பின் கௌரவ தலைவர் பழனிசாமி தலைமையில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தின் போது ஏற்கனவே அரசு வாக்குறுதி கொடுத்தபடி சத்துணவு ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்டவை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்களுக்கு ஓய்வூதியமாக ₹9,000 வழங்க வேண்டும் எனவும், சத்துணவு மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சத்துணவு ஊழியர்களை உடனடியாக தமிழக அரசு அழைத்து பேச வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேலும் தமிழக அரசு அழைத்து பேசவில்லை எனில் கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். மறியல் போராட்டம் காரணமாக ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய முன்னாள் மாநில தலைவர் கே பழனிசாமி, கடந்த 35 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களில் குறைந்தபட்ச ஊதியம் பெறக்கூடிய சத்துணவு ஊழியர்களை இந்த அரசு மிக கேவலமாக எங்களை பார்க்கிறது. குறிப்பாக இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை மாண்புமிகு புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் 19/2016 110 விதியின் கீழ் சத்துணவு ஊழியருடைய ஊதியமும் அவர்கள் பணி சம்பந்தமாக 110 விதியின் கீழ் பரிசீலனை செய்து நிரந்தரமாக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்தக்கூடிய அந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் இன்று வரை காலம் கடத்தினார்கள். பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, அமைச்சரோடு அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. குறிப்பாக குழந்தைகளுக்கு உணவு தயாரிக்கக்கூடிய அந்த மானியத்தை 98 கோடி ரூபாயை கடந்த 19 மார்ச் வெளியிடப்பட்டு இன்று வரை அந்த குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய அந்த 98 கோடி ரூபாயை கூட இந்த அரசு கொடுக்க மறுப்பது என்பது வன்மையாக கண்டிக்கிறோம். குறைந்தபட்ச ஊதியம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். பணியிலிருந்து ஓய்வு பெறும் போது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வெறும் 2,000 ரூபாய், இன்றைய விலைவாசியில் 2,000 ரூபாயை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் எங்களுக்கு அரசு வழங்கியிருக்கக்கூடிய 7,850 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும், பணிக்காலத்தில் அந்த ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த திட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் தரமான சத்துணவு வழங்கக்கூடிய வகையிலும் இந்த மறியல் போராட்டம் முதலமைச்சருடைய கவலை இருந்து கொண்டு செல்கிறோம். உடனடியாக அழைத்து பேச வேண்டும். இல்லை என்றால் வரக்கூடிய காலங்களில் இந்த மறியல் நிற்பதில்லை. கடந்த காலங்களைப் போல ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தை நடத்துவதற்கு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் திட்டமிட இருக்கிறது என்ற விஷயத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். பேசுங்க.